வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இளநீர் பாயாசம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்மருக்கு ஏத்த இந்த இளநீர் பாயாசம் பண்ண என்னென்ன தேவைன்னு பாத்துடலாமா. ரெண்டு டம்ளர் வந்து இளநீர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு நல்லா கூலிங்கா வச்சிருக்கேன். அடுத்ததான் வந்து அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன். சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இளநீரோட ஸ்வீட்னஸ் பொறுத்தது மிச்ச அரை டம்ளர் வந்து ஒரு அரை முடி தேங்காயில இருந்து நம்ம கோகனட் மில்க் சேர்க்க போறோம். அதுவும் இல்லாம நம்ம இதோட கண்டஸ் மில்க் சேர்க்க போறோம். எந்த பிராண்ட் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காயோட வழுக்க, இளநீ பாயாசத்துக்கு வந்து வழுக்க தான் நல்லா இருக்கும். ஒரு முழு இளநியோட வழுக்க எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வழுக்கை வந்து நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்க போறேன். ஃபுல்லா சேர்க்க போறது கிடையாது, நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல முக்கால் வாசி சேர்த்துறேன். இதை நான் வந்து இளநீ போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா மைய அரைக்கப்படாது, ஜஸ்ட் சும்மா கோர்ஸாக அந்த சங்க்ஸ் இருக்கணும், சின்ன சின்னதாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கோகனட் மில்க் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிச்ச ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததான் வழுக்கியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வச்சுருக்கேன். ஸோ இது வாயில் கடிப்படுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்ச வழுக்கி வந்து நான் இளநீ சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் கோர்ஸாக. முதல்ல ஒரு மிக்சி பவுலில் நான் இளநீ சேர்த்துக்கிறேன். இதோட கோகனட் மில்க், இதோட ஹாஃப் டம்ளர் மில்க், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், இதோட நம்ம வழுக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டன்ஸ் மில்க் வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு இது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த நேச்சுரல் அந்த இளநீர் இருக்கிற ஸ்வீட்டே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஃபைன், பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம இளநீர் பாயாசம் ரெடி. நான் சுகர் கூட ஆட் பண்ணல, ஏன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்தவுடனே எனக்கு தேவையான ஸ்வீட்னஸ் வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த வழுக்கையை நான் ஆட் பண்ணிடுறேன். கட் பண்ணி வச்ச வழுக்க பீசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் நம்ம இளநீர் பாயாசம் ரெடி டு ஈட். ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். இந்த சம்மர் சீசனுக்கான ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அவ்வளோதாங்க, நம்ம எல்லை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு ட்ரிங்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க.